என்ன சாதனைய பண்ணிட்டீங்க மக்களை பொறுத்தளவுல நீங்க வர்ற வாரத்துக்காக எல்லாருமே ஆவலா காத்திருப்பாங்க கமல் வந்து அப்படி கிழிச்சிருவாரு இப்படி கிழிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவலா காத்திருப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல கமல் எதுக்கியா வர்றான் அவன் வராம டுவெண்டி போர் செவன் இவனுக்கு பேசதே காட்டுங்கப்பா அது கூட நல்லா இருக்குது கமல் வந்து எதுவுமே கிழிக்கல இந்த வீக்கெண்ட் எபிசோடையே தூக்கிடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சீசன தொகுத்து வழங்கி இருக்காரு கமல் இருந்தாலும் ஐம்பதாவது நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பெருமைப்பட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எவிக்ஷனை பொறுத்தளவுல ரொம்பவே போர் அடிக்க விரும்பல யாரு எவிட் ஆக போறாங்க அப்படிங்கறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கார்ட கையில வச்சுட்டு சரி விஷ்ணு உங்களுக்கு தான் தெரியும் யார் வருவாங்க யார் போவாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க சரியா கணிச்சிருவீங்க நீங்க சொல்லுங்க இன்னைக்கான ஏவிக்ஷன்ல யார் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கற மாதிரி கலாய்க்கிறாரு விஷ்ணு பொறுத்தளவுல எழுந்து நின்னு அக்ஷயா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார் அப்படிங்கற மாதிரி சொல்றான் ஒண்ணே கமல பொறுத்தளவுல பாத்தீங்களா விஷ்ணு எவ்வளவு சரியா கணிச்சிருக்காரு

இந்த குள்ளநெறி கூட்டத்தை பொறுத்தளவுல அர்ச்சனா விசித்ராவை எப்படிலாம் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் என்னதான் டார்கெட் பண்ணாலும் வீக்கெண்ட்ல வர்ற கமல பொறுத்தளவுல கண்டிப்பா அந்த குள்ளநெறி கூட்டத்துக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அதனால மக்களும் அவரை கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல எப்படிலாம் சொம்பு தூக்குறாரு அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல மாயாவுக்கு ஆதரவா கமல் சார் இருக்காரு அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்